Hi friends, இன்னைக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சு ஊத்தாம தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேன் வச்சிருக்கேன். பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சோம்பு, ஒரு ரெண்டு பட்டை, 3 கிராம்பு வந்து போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. இதை லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்க போறேன். கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்க போறேன். வெங்காயம் வந்து நீள்வாக்குலேயே கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்க்கறத விட கல்லில் அடித்து சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளி எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கறதுக்காக இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நமக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன் 1 ஸ்பூன். இதையே சேர்த்துட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்க போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொதி வரணும். ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி குழம்பு வந்து ரெடி. ரேசன் அரிசிலேயே சாஃப்டான இட்லி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.